Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கருப்பு சுண்டல் வச்சு ஒரு தோசையும் அது கூட தொட்டுக்கிறதுக்காக பீட்ரூட் சட்னியும் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கருப்பு சுண்டல் 1 கப் எடுத்துக்கோங்க. அது கூட இட்லி அரிசி 1/2 கப் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. ஊர்னதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஆயிடும். இதுக்கு அப்புறம் இத நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு நம்ம இதை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட பச்சை மிளகாய், இஞ்சி, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து தண்ணியும் சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி முதலையே நிறைய சேர்த்துறாதீங்க, அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக நமக்கு வரணும், அப்போ தான் தோசை நல்லா வரும். இப்போது நம்ம அடுத்து தோசை ஊற்றிடலாம். அதுக்கு தவாவை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. 1 கரண்டி மாவு எடுத்து நான் தோசை பரத்திக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூனுக்கு நெய்யோ இல்லைனா எண்ணெயோ சேர்த்துக்கோங்க. தவாவை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு நீங்கள் தோசை சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ இப்போ நான் அதை திருப்பி போட்டுக்கிறேன். இந்த தோசையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. காலையில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் இந்த தோசை. இப்போது எனக்கு இந்த கருப்பு சுண்டல் தோசை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பீட்ரூட் சட்னி செய்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது கூட கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், உளுந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அந்த எண்ணெயிலேயே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப செகப்பாகணும்னு அவசியம் இல்லை, லேசாக ரோஸ்ட் பண்ணால் மட்டும் நமக்கு போதும். இது கூட சின்ன வெங்காயம் 1 பத்தெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். இந்த பீட்ரூட்டில் நேச்சுரலாகவே நமக்கு ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால இந்த சட்னி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்ததாக இது கூட 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை மறுபடியும் சேர்த்து வதக்கிக்கிறேன். 2 பீட்ரூட் எடுத்து நான் தோல் சீவி இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த பீட்ரூட் சட்னி வந்து நம்ம தோசைக்கு மட்டும் இல்லை, இட்லி இல்லைனா ஆப்பம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கூட குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட 1 துண்டு புளியும் 2 பல் பூண்டும் நான் சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேன். பீட்ரூட் வந்து ரொம்ப ஃபுல்லாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 70% குக் ஆனால் மட்டும் போதும். அதுக்கடுத்து நான் குக் ஆனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சு நல்லா ஆற விட்டுடுறேன். ஒன்ஸ் ஆறினதுக்கப்புறமா நம்ம அரைக்கலாம். இப்போது நல்லா ஆறிடுச்சு. இதை நான் ஒரு ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறைய வேண்டாம், ஏன்னா நமக்கு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் பீட்ரூட் சட்னி. இப்போ இதை நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துருக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரணும். அப்போது நமக்கு கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஆரம்பத்தில் நிறைய தண்ணி சேர்த்துட்டோம்னா லிக்விடியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்து தாளிப்புக்காக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அது கூட கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை அப்படியே நம்ம இந்த சட்னியில் சேர்த்துக்குவோம். நம்மளோட டேஸ்டான ஸ்வீட்டான பீட்ரூட் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.